स्ट्रीट स्टाइल मशरूम। हाय फ्रेंड्स, இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் மஷ்ரூம் எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க. நமக்கு வேண்டிய பொருள் பாத்தீங்கன்னா மஷ்ரூம் 200 கிராம் எடுத்துக்கேன், கோஸ் 200 கிராம், ஒரு அரை கப் மைதா, கால் கப் வந்து கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கேன், சோள மாவு. இப்போ உங்களுக்கு மஷ்ரூம் இல்லனா வெறும் கோஸ் மட்டும் நீங்க 400 கிராம் எடுத்து கூட இது பண்ணலாம். எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க. இந்த கோஸியும் மஷ்ரூமும் ஒரு பவுல்ல போட்டுருக்கேன். இப்போ இதோட நம்ம வந்து 2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், கூடவே 2 டீஸ்பூன் chili பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அரை டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், salt ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் போட்டுருக்கேன். சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இத mix பண்ணிடுங்க. மசாலாவை நல்லா mix பண்ண பிறகு நம்ம அந்த மைதாவும் கார்ன்ஃப்ளோரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட் கடையில் வாங்கும்போது உங்களுக்கு வந்து இது வெறும் கோஸ் போட்டு தான் தருவாங்க. கார்ன்ஃப்ளோரை ஆட் பண்ணிடலாம். நல்லா mix பண்ணிக்கோங்க. இதில் வந்து தண்ணி வேணும்னா லைட்டாக நீங்கள் அந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா போதும், தெளிச்சு விட்டிங்கன்னா போதும். நம்மளுக்கு அந்த கோஸில் இந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியே போதுமானது. பாருங்க, நம்மளுக்கு நல்லா பிடிச்சு வருது. தண்ணி வேணும்னா நீங்கள் லைட்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ வீட்டில் மஷ்ரூம் இல்லை அப்படின்னா கோஸ் இருக்குன்னா நீங்கள் கோஸ் வச்சு இதை ட்ரை பண்ணுங்கள். மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் 400 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. கோஸ் மட்டும் போடுறீங்கன்னா, மஷ்ரூம் எடுக்கிறீங்கன்னா 200 எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இந்த பிச்சு போடுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் எண்ணெயில். பாருங்கள், இப்படி எடுத்து போடுறதுக்கு. ஸ்டவ்ல கடாய் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, சூடாகிடுச்சு. நம்ம இந்த மஷ்ரூம் போட்டுடலாம். ஷேப் வேணும்னு இல்லை, நீங்கள் சும்மா அப்படியே எடுத்துட்டு போட்டிங்கன்னா போதும். திருப்பி போட்டுடலாம். இது ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதில் வந்து நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ சின்ன சின்ன பீசஸாக பிச்சிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து பிசைஞ்சோம்ல, அந்த டைமில் வந்து கோஸ்லேயோ இல்லை மஷ்ரூம்லேயோ உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்குது, அந்த தண்ணி பசை அதிகமாக இருக்குன்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மைதா இல்லை கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் வந்து நம்ம ஃப்ரை பண்ணோம்ல மஷ்ரூம், அதோட எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க. இதில் வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், கூடவே இந்த 2 பச்சை மிளகாய் கட் பண்ணணும், அதையும் ஆட் பண்ணிடுங்க. வதக்கிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் chili பொடி ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
ஒரு டீஸ்பூன் தனியா பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கூடவே salt ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மஷ்ரூம் செய்யும் போது நம்ம salt போட்டுறோம் இப்ப சாஸ் வேற நம்ம ஆட் பண்ணுவோம் அதனால salt மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க mix பண்ணிடலாம் இதில வந்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னு போட்டுர்க்கேன் ரெண்டாவது டேபிள்ஸ்பூன் கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க mix பண்ணிக்கலாம் இதில வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல மஷ்ரூம் அத ஆட் பண்ணிரலாம் ஸ்டவ் வந்து நான் சிம்ல தான் வச்சிருக்கேன் mix பண்ணிக்கோங்க இப்போ இதில வந்து நான் 1 கிளாஸ் தண்ணி ஊத்துறேன் 250 ml ஸ்டவ் ஆன் ஆயில வச்சிரலாம் தண்ணி நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ இதில வந்து நான் அந்த corn flour எடுத்துக்கேன் 1 டேபிள்ஸ்பூனுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த lumps எல்லாம் எடுத்துக்கேன் கூடவே இன்னும் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமா 1.5 கிளாஸ் இப்ப தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் ஸ்டவ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்துனோம்ல அப்ப ஹைல வச்சிட்டு நம்ம இந்த corn போடுறதுக்குள்ள அது தண்ணி வத்திடும் அதனால கொஞ்சம் பார்த்து பக்கத்துல இருந்து பண்ணிக்கோங்க பாருங்க நம்மளோட மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க இதுக்கு மேல கொஞ்சமா நீங்க ஆனியன் வேணா இது பண்ணிக்கலாம் வேணும்னா இது கூட போட்டுக்கலாம் நீங்க கொத்தமல்லி அப்புறம் அந்த கான்ஃப்ளெக்ஸ் அதெல்லாம்மே போட்டு இது பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் இதல வந்து உங்களுக்கு மஷ்ரூம் இல்லனா நீங்க வெறும் கோஸ் மட்டும் வச்சு கூட நீங்க பண்ணலாம் மஷ்ரூம் இருக்கனா ரெண்டுமே 200 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் மைதா ஆட் பண்றீங்கனா உங்களுக்கு வந்து அந்த மாவு பிசறே சமயத்துல உங்களுக்கு வந்து தண்ணி வேணும்னா மட்டும் ஆட் பண்ணுங்க இப்போ கோஸ் அந்த மஷ்ரூம்ல வந்து தண்ணி பசை ஏற்கனவே இருக்கும் சோ எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியா இருக்கு ஃபீல் பண்ணீங்கனா கொஞ்சம் மைதா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பிசைஞ்சு இது பண்ணிக்கோங்க மத்தபடி நான் சொன்ன மெஷர்மென்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்